கார் மேகத்தினை போன்று கருணில மேனி கொண்ட எக்குள கடவுளாம் கண்ணபிரானை போற்றி. யாதவர்களின் கல்வி அடையாளம் திரு கார்மேக கோனார். பேராசிரியர் கார்மேக கோனார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக திகழ்ந்தவர். தமிழ் இலக்கிய இலக்கணத்தை கசடர கற்பிப்பதில் வல்லவர். தமிழறிஞர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர். கார்மேக கோனார் அவர்கள் 1889 ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அபிராமம் அருகே உள்ள அகத்தாரிப்பு என்னும் சிற்றூரில் திரு ஆயர் பாண்டி கோனார் இருளாயி அம்மன் என்னும் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறையில் 37 ஆண்டுகள் பணியாற்றியவர். அங்கு இவரிடம் தமிழ் கற்றவர்களில் குறிப்பிடத்தக்க சிலர் பொது உடைமை கட்சி தலைவர் என் சங்கரையா, தமிழ்நாடு பொது நூலக துறை இயக்குனர் வே தில்லைநாயகம், நில சீர்திருத்த போராளி கிருஷ்ணமார் சொக்கநாதன், அரசு செயலர் கி லட்சுமி காந்தன் பாரதி. இவர் சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்ட குழுவில் தொடர்ந்து 21 ஆண்டுகள் தலைவராக இருந்தார். இவர் பின்வரும் நூல்களை இயற்றியிருக்கின்றார். அறிவு நூல் திரட்டு, ஆ புத்திரன் அல்லது புண்ணியராஜன், இதிகாசக கதாவாசகம், ஐங்குறு நூற்று சொற்பொழிவுகள், ஒட்டக்குத்தர், கண்ணகி தேவி, காப்பிய கதைகள், கார்மேக கோனார் கட்டுரைகள், கார்மேக கோனார் கவிதைகள், செந்தமிழ் இலக்கிய திரட்டு, பால போதக இலக்கணம், மதுரை காஞ்சி, மலைப்படு கடாம் ஆராய்ச்சி, மூவருள ஆராய்ச்சி, தமிழ் சங்க வரலாறு, தமிழ் மொழி மறுமலர்ச்சி, நல்லிசை புலவர்கள், சென்னா புலவர் பேராசிரியர் கார்மேக கோனார் அவர்களுடைய காலவரிசை. 1904 ஆண்டு மதுரை 4 தமிழ்ச்சங்கத்தில் மாணவராக சேர்ந்தார். 1912 ஆண்டு பண்டிதர் தேர்வில் முதன்மை பெற்று வண்ணல் பாண்டிதுரை தேவர் தலைமையில் புதுக்கோட்டை மன்னர் பொற்பதக்கம் வென்றார். 1912 ஆண்டு பத்மசினி அம்மையாரை மணந்து மதுரையில் இல்வாழ்வை தொடர்ந்தார். 1914 ஆண்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இந்திய மொழித்துறை தலைவராக பணியேற்று ஆராய்ச்சி திறன், ஆழ்ந்த சங்கநூல் புலமை, சொல்வன்மை மற்றும் தோற்ற பொலிவால் அனைவரையும் ஈர்த்தார். 1916 ஆண்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் திருக்குறள் ஆராய்ச்சிக்காக பரிமேலழகர் கழகம் தோற்றுவித்தார். 1920 ஆண்டு மலைப்படு கடாம் குறித்த ஆய்வுரையை மதுரை தமிழ்ச்சங்கத்தின் 19 ஆண்டு விழாவில் நிகழ்த்தினார். 1924 ஆண்டு சென்னை அண்ணாமலை, திருவிதாங்கூர், மைசூர் பல்கலைக்கழகங்களில் பாடமாக விளங்கிய கோனாரின் முதல் நூலான நல்லிசை புலவர்கள் நூலை வெளியிட்டதோடு தனது பெயரில் பதிப்பு பணியையும் துவங்கினார். 1927 ஆண்டு தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழாவில் மதுரை காஞ்சி பற்றிய ஆய்வுரையை நிகழ்த்தினார். பண்டைய தமிழர் நாகரிகம் குறித்த சொற்பொழிவினை சென்னை பல்கலைக்கழக ஜெனட் மண்டபத்தில் 3 நாட்கள் நிகழ்த்தினார். தமிழ் மாமேதை புலவர் கார்மேக கோனார் அவர்கள் நினைவாக அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் தோட்டிலோவன்பட்டி கிராமத்தில் கார்மேக கோனாருக்கு நினைவு நூலகம் முதலாக 1972 ஆண்டு அமைத்து அதனை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றன நம் யாதவ சமுதாய மக்கள். மதுரை யாம் அமைப்பின் சார்பாக 25/5/2016 ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அகத்தாரிப்பு கிராமத்தில் சென்னல் புலவர் பேராசிரியர் கார்மேக கோனார் நினைவகம் திருவுருவச்சிலை திறக்கப்பட்டுள்ளது. திரு கார்மேக கோனார் அவர்கள் தமிழுக்கு அழகு சேர்த்தவர், நம் இனத்திற்கு புகழ் சேர்த்தவர். அத்துணை இன மக்களும் மொத்தமாய் தமிழ் பாடம் படித்தது கோனார் தமிழ் உரை மூலமாகத்தான் என்பது நம் யாதவ சமுதாய இனத்திற்கு கிடைத்த பெரும் பொக்கிஷமே. இந்த பொக்கிஷம் திரு கார்மேக கோனார் அவர்களின் பெருமையை போற்றி வணங்குகின்றோம். என்றும் சமுதாய பணிக்காக கோகுல அறக்கட்டளை மற்றும் யாதவ் டிவி மீடியா குழுவினர் மற்றும் அழகுநிலா கலைக்குழு மீடியா இவர்களுடன் இணைந்து குரல் பதிவிற்காக சரண்யா யாதவ், தஞ்சாவூர். நன்றி.